ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐக்யூ டெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஐக்யூ டெஸ்டோட ஆரிஜின், எதுக்கு இந்த ஐக்யூ டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க, அண்ட் எங்க யார் இதை எடுத்துட்டு வந்தாங்களாம் பார்க்க போறோம். ஐக்யூட அப்ரவேஷன் என்னதுன்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாம ஐக்யூ கேட்டகரிஸ் பத்தியும் ஐக்யூவை எப்படி கால்குலேட் பண்றாங்க பத்தியும் பார்க்கலாம். இதை பத்தி நிறைய அன்னோன் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டெஸ்ட் பத்தி பிரீஃப் ஹிஸ்டரி பார்க்கலாம். பால் பிராக்கா அண்ட் சர் பிரான்சிஸ் கால்டன் ரெண்டு சயின்டிஸ்ட் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணணும்னு யோசிச்சாங்க. அவங்க எப்படி இதை மெஷர் பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா, ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸை டிட்டர்மைன் பண்ணணும்னா ஹியூமன்ஸ்களோட சைஸ் எடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க என்ன அசியூம் பண்ணாங்கன்னா, ஸ்கல் சைஸை பொறுத்து தான் ஒரு பர்சனோட ஸ்மார்ட்னஸும் இன்டெலிஜென்ஸும் இருக்கும்னு. அதே நேரத்தில் பில் ஹெல்ப்னு ஒரு சயின்டிஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷனை யூஸ் பண்ணாரு. பட் இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப அவுட் டேட்டட் ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் ஐக்யூ டெஸ்ட்காக யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சயின்டிஸ்ட் யோசிச்சது நம்மள மாதிரி காமன் பர்சனுக்கே ரொம்ப சில்லியாக இருக்குது. பட் இப்போ உண்மையான ஐக்யூ டெஸ்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல் ஐக்யூ டெஸ்ட், அதாவது த மாடர்ன் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், 1904 டெவலப் பண்ணப்படுது. யாராலனா ஆல்ஃபிரட் பைனட் அண்ட் தியோடார் சேமன் ரெண்டு சயின்டிஸ்ட்னால. இது ஏன் பண்ணாங்கன்னா, த ஃப்ரெஞ்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது அங்கே இருக்கிற கல்வித்துறை, இந்த ரிசர்ச்சர்ஸை ஒரு டெஸ்ட்டை டெவலப் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட பர்பஸ் என்னவா இருக்கணும்னா, ஒரு ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒன்று என்னதுன்னா மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் அண்ட் இன்னொரு கேட்டகரி என்னதுன்னா இன்டெலிஜென்ஸ் ஆனால் லேசி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு கேட்டகரியும் டிஸ்டிங்விஷ் பண்ணணும்னு. ஆஸ் எ ரிசல்ட் வந்தது தான் சைமன் பைனட் ஐக்யூ டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல என்ன இருக்கும்னா, லாஜிக்கல் ரீசனிங், ஃபைண்டிங் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நேம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காம்பனன்ஸ் இருந்தது. இனிதான் இந்த ஐக்யூ டெஸ்ட் பற்றி வேரியட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் இன்னமும் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், இன்னமும் இது ஒரு நல்ல மெத்தடாக தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ஐக்யூ டெஸ்டோட ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஐக்யூ டெஸ்டோட ஸ்கோர் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் வேரி ஆகும். அண்ட் இது ஒவ்வொருத்தரோட இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லும். இதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அண்ட் சூன் இது வந்த உடனே நிறைய இடத்துல பயங்கரமாக எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய இடங்கள்ல லைக் போத் இன் யூரோப் அண்ட் அமெரிக்கா இது ஒரு ஹியூஜ் ஹிட் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கூல்ல இந்த பேட்டர்ன் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த டைம் பீரியட்ல இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஐக்யூ டெஸ்ட் இன்னும் என்னென்ன பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கான்னு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காக்னிட்டிவ் ரிசர்ச்க்கு, ஒரு வேலை தேர கேண்டிடேட்க்கு செலக்ட் பண்ணுற க்ரைட்டீரியாவாக யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை அசஸ் பண்ண, லைக் மெமரி, ஸ்பீட் அண்ட் அட்டென்ஷன், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண இந்த டெஸ்ட்டை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐக்யூ இருக்கும்னு. பட் நல்ல ஐக்யூ என்னது, லைக் நார்மல் பர்சனுக்கு என்ன ஐக்யூ இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, எபிலிட்டிஸ் லைக் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ், மெமரி, ஸ்பேஷியல் பெர்செப்ஷன் அண்ட் லாங்குவேஜ் எபிலிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஐக்யூ டெஸ்ட் ஒன்றுன்னு நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, உங்களோட ஐக்யூ என்னவா இருக்கும் யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் போய் ஐக்யூ டெஸ்ட் ஃபார் ஃப்ரீன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் சில வெப்சைட்ஸில் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் தராங்க. இதை வச்சு உங்கள் ஐக்யூ ஸ்கோரை நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணலாம்.